ஆனாலும் இன்றைக்கு காலையில் நான் புறப்படுவதற்கு முன்பு என் இருதயத்தில் ஒரு வசனம் கடந்து வந்தது. அந்த வசனத்தை கொண்டுதான் இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். நான் அதிகாலை வேளையில் இங்கே வந்து ஜெபித்த போது என்னுடைய அனுதின தியானத்திற்கென்று ஒரு ஒரு அதிகாரத்தை நான் உட்கார்ந்து வாசிப்பது வழக்கம். இன்றைக்கு நான் வாசித்த போது அந்த அதிகாரத்தில் என்னை அதிகமாய் தொட்ட ஒரு வார்த்தை தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6:28 28 வசனத்தை வாசிப்போம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெபிப்போமா. மகா இரக்கமுள்ள நல்ல பிதாவே, வார்த்தைகளை கொடுத்த தெய்வம், இந்த காலை வழியில் எங்களோடு இடைப்படுவீராக. ஒவ்வொருடைய இருதயங்கள் இந்த காலை வழியில் வசனத்தை கேட்கும்படியாய் திறக்கப்படுவதாக. உடைய வார்த்தைகள் அவர்கள் இருதயத்தின் ஆழத்திற்குள்ளே எழுதப்படுவதாக. அது 30, 60, 100 பலன் தருவதாக. உட வல்லமையை விளங்க பண்ணும். பரிசுத்தாவியானுடைய வல்லமையோடு உடைய வார்த்தைகள் முழு நிச்சயமாய் புறப்பட்டு வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். மறைத்து கொள்ளும் அடியேனே உம்மை உயர்த்த உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வசனத்தை வாசிக்க கேட்டோம். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அவன் காரியம் ஜெயமாய் மாறுவதற்குரிய ஒரு காரியத்தை தான் உங்களோடு கூட நான் இன்றைக்கு நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிப்போமானால் இதே 6:10-11 வசனங்களை நான் வாசிக்க. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அங்கே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னை அதிகமாக இந்த காலை வழியில் சிந்திக்க வைத்தது. என்னவென்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அவன் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே அவன் எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து வைத்து ஜெபித்தான். அருமையான கர்த்தருடைய ஜனமே, தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய அனுபவங்கள் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் காணப்படுகிறது என்பதை நாம் சற்று அறிந்து கொள்ள வேண்டும். தானியேல் அடிமையாய் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டவர். அவனும் அவனோடு சேர்ந்த அநேக யூத வாலிபர்கள், பிரபுக்கள், பிரபுக்கள் குலத்தார்கள், இவர்கள் எல்லாரும் சிறைப்பிடிக்கப்பட்டு போனவர்கள். ஆனால் நேபுகாத்நேச்சார் அவர்களை ஏறக்குறைய 1 அவள் கல்தேயருடைய பாஷையை கற்றுக்கொள்ளவும் ராஜா உண்கிற சாப்பாட்டை சாப்பிடவும் தக்கதாக அவர்களுக்கு எல்லாவற்றையும் நியமித்து வைக்கிறவனாய் காணப்பட்டான். வசனத்தில் நாம் பார்ப்போமானால் அவள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாய் மாறிவிட்டார்கள். அவர்கள் அதன் எழுத்தையும் அவருடைய சகல காரியங்களை அறிந்து கொண்டார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு அது எல்லாவற்றிலும் துணை புரிகிறவராய் காணப்பட்டார். ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாபிலோன் தேசத்திற்கு அவன் சிறைப்பட்டு போனாலும் அவன் ஒன்றை விடாதிருந்தான். எது என்று சொன்னால் ஜெப வாழ்க்கையை விடாதிருந்தான். தான் ஜெபிக்கும்படியாக ஒரு இடத்தை அவன் எப்பொழுதும் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தான். அது எது?
மேல் வீடு. அந்த மேல் வீட்டிலே அவன் எருசலேமை நோக்கி தன் பலகணிகளை ஜன்னல்களை திறந்து வைத்து ஜெபிப்பது வழக்கமாய் காணப்பட்டது. தினமும் எவ்வளவு நேரம் ஜெபிப்பான்? 3 வேளை ஜெபிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. காலை வேளையில, மதியத்தில், மாலை வேளையில. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் போது அவன் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 55 அதிகாரம், அதில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். நான் அந்தி 17 வசனம், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை என்ன செய்வார்? சங்கீதக்காரன் ஆகிய தாவீதுடைய அனுபவம் அந்தி சந்தி மத்தியான வேளை 3 வேளையும் நீங்க இதே எடுத்து பார்ப்பீர்கள் சொன்னால், 1 ராஜாக்களின் புஸ்தகம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18 அதிகாரம் 36 வசனத்தை வாசிங்கள். அந்தி பலி செலுத்தும் நேரம், பலி செலுத்துவதற்கு ஜெபிப்பதற்கு ஒரு நேரத்தை குறித்து வைத்திருந்தார். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரு சாக்கு போக்கு என்ன தெரியுமா? ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை, ஆனால் மற்ற எல்லாவற்றுக்கும் நேரம் உண்டு. அருமையானவர்களே, ஜெபிக்க ஒரு நேரத்தை நாம் குறித்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு எத்தனையோ அலுவலகங்களில் கிறிஸ்தவ அன்பர்கள் அவர்கள் மதியம் தாங்கள் சாப்பிடுகிற வேளையில், அரசாங்க பணியில் இருக்கிறவர்கள் அல்லது மற்ற ஏதாவது ஒரு பணி, ஆசிரியர் பணியோ அல்லது வேறு டாக்டர்ஸோ எவர்களோ, தங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில், தங்களை மதிய ஆகார நேரத்தில், அரை மணி நேரமோ 1 மணி நேரம் கிடைக்கும், அந்த நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் அல்லது கால் மணி நேரம் அவர் ஒன்று கூடி என்ன செய்கிறார்கள்? ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறார். வழக்கமாக அதை வைத்திருக்கிறார்கள். தங்களுடைய பிஸி ஷெட்யூலில் ஒரு வழக்கம் என்ன? ஜெபிப்பது. ஏன்? தங்களுடைய பாதுகாப்புக்காக, தங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் தேவன் தங்களுக்கு அருளும்படியாக. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபத்திற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வைக்க வேண்டியது முதல் காரியம். 2வது, ஜெபத்திற்கு ஒரு இடத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். அந்த குறிப்பிட்ட இடத்துல நாம் உட்கார்ந்து என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்றைக்கு பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் என்ன செய்தார்கள்? ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார். வீடுகளிலேயே நாம் ஜெபிக்கலாம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதிகமாய் ஜெபிப்பது நல்லது. ஏன்னு சொன்னால், அன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் போய் அவள் ஜெபித்தாள். ஜெபிக்கும் போது சொன்னால், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. அப்ப சேனைகளின் கர்த்தர் எங்கே இருக்கிறார்? தமது பரிசுத்த ஆலயத்திலே காணப்படுகிறாரே. அருமையானவர்களே, ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு நேரத்தை வைக்க வேண்டும், ஜெபிக்கிறதற்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண வேண்டும். அடுத்த 3வது காரியம், ஜெபத்துக்குரிய காரியத்தை நாம் ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். நாம் எதற்காய் ஜெபிக்க வேண்டும்? ஏதோ சும்மா வந்தோம், 2 ஸ்தோத்திரம் பண்ணினோம், போனோம் என்பது அல்ல. எந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம் என்பதை திட்டமிட வேண்டும். நான் இன்றைக்கு இந்த ஒரு நாளிலே நான் இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணுவேன், அப்படி ஜெபிப்போமானால் நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜெபத்துக்குரிய பதில் நிச்சயம் கடந்து வருகிறதா இருக்கும். தானியேலின் காரியம் ஜெயமாக இருப்பதற்கு காரணம் என்ன? ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தான். அப்போஸ்தலனாய பவுலுடையார் ரோம சபைக்கு சொல்லும் போது 12 அதிகாரத்தில் விதமாய் சொல்கிறார், ஜெபத்திலே உறுதியாய் என்ன செய்யுங்கள்? தரித்திருங்கள். அப்போஸ்தலனாய பேதுருவும் தன் நிருபத்திலே சொல்லும் போது, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்து என்று சொல்கிறார். அருமையானவர்களே, நாம் ஜெபத்தில் எவ்வளவு உறுதியாய் காணப்படுகிறோம்?
ஜெபிக்கிற அனுபவம் தான் ஜெயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறதாய் காணப்படும். தானியேல் மேல்விட்டிலே கடந்து போய் அவன் எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து வைத்துக் கொண்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன செய்கிறான், ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறான். காரணம் என்ன தெரியுமா, தான் தினம் செய்து வந்தபடியே செய்தான். ஆனால் இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று எழும்பி இருக்கிறது. என்ன பிரச்சனை? இந்த 30 நாள் அளவும் ராஜாவாயே அவரை தவிர வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது என்று உறுதியாய் சட்டம் இயற்றப்பட்டு மேதியருக்கும் பெர்ஷியருக்குரிய மாறாத உடன்படிக்கையின்படி என்ன செய்யப்பட்டது, கையெழுத்து போடப்பட்டதற்கு முத்திரை வைக்கப்பட்டாயிற்று. அரசாங்கத்தினுடைய சட்டம் அது, ராஜா அதற்கு முத்திரை போட்டிருக்கிறான், உறுதியான தாக்கியதாய் காணப்படுகிறது. ஆனாலும் தானியேல் பரலோகத்தின் தேவரை நோக்கி ஜெபிக்கும்படியாய் கடந்து போயிருக்கிறான். அங்க வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், இவ்விதமாக அவன் எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து கொண்டு அவன் பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன செய்தான், ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், அவன் ஸ்தோத்திரம் அணினான், ஜெபித்தான். வசனம் சொல்லுகிறது, அவன் விண்ணப்பம் பண்ணுகிறதை மற்றவர்கள் என்ன செய்தார்கள், கண்டார். தெரியும் தானியேலுக்கு இந்த காரியம், எல்லாரும் தனக்கு விரோதமாய் யூத குலத்திற்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்கிறான் என்று தெரியும். ஆனாலும் ஜெபத்தை அவன் என்ன செய்ய விடவே இல்லை. சரி, இப்படி பிரச்சனை வந்திருக்கிறது, கதவுகள் எல்லாம் அடைத்து வைத்து விடலாம், ரகசியமாய் ஜெபிக்கலாம் என்று அவன் விரும்பவில்லை. எப்பொழுதும் போல வழக்கத்தின்படியே தன்னுடைய ஜெபத்தை செய்கிறவனாய் காணப்பட்டான். நடந்தது என்ன, ஜெபத்திற்கு பதில் வந்ததா பார்ப்போமானால், அவனை பிடித்து சிங்க கெபிக்குள்ள என்ன செய்தார்கள், போட்டார்கள். ஜெபத்திற்கு பதில் சிங்க கெபியா என்று ஒருவேளை கேட்கலாம். கத்தர் அறியாதபடிக்கு யாதொன்றையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்வதில்லை, அனுமதிப்பது இல்லவே இல்லை. காரணம், கத்தர் யார் என்பதை அன்றைக்கு தேசத்தார் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கத்தர் இந்த பாதையின் வழியாய் நடத்துகிறவராய் காணப்பட்டார். தானியேல் சிங்க கெபிக்குள்ளே போடப்பட்டால் கத்துடைய வசனம் சொல்லப்படுகிறது, சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி அவர்களின் வாய்களை என்ன செய்தார், கட்டி போட்டார். ஜெபத்திற்கு பதில் வந்து விட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெபத்திற்கு பதில் வெளியே அல்ல, சிங்க கெபிக்குள்ளே வந்திருக்கிறது. தூக்கி போடப்பட்டவன் இப்பொழுது என்ன செய்கிறார், அங்கே யாதொரு பயம் இல்லாதபடிக்கு சிங்கங்களின் நடுவிலே காணப்படுகிறார். அவரை சிங்கங்கள் ஒன்று சேதப்படுத்தவில்லை. காரணம், அவன் மேலே இருந்து கீழே போடப்படுகிற வேளையில தானே சிங்கங்களுடைய வாய்களை தேவதூதன் என்ன செய்து விட்டான், கட்டி விட்டான். இந்த காலை வழியில் அருமையான தேவ ஜனமே, முதல் ஜபத்திற்கு பதில் வந்தது, ராக்காலம் முழுவதும் அவன் இந்த சிங்க கெபிக்குள்ளே காணப்படுகிறான். ஜபத்திற்குரிய இரண்டாவது பதில் என்ன தெரியுமா, எந்த ராஜா கையெழுத்திட்டானோ அவனுக்கு உறக்க வரவில்லை. உறக்க வராதபடிக்கு கர்த்தர் கண்ணிமைகளை சிறந்தார், பிடித்திருக்கிறவராய் காணப்பட்டார். ஆடல் பாடல் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டான், உறக்கத்தை தள்ளிவிட்டான். இப்பொழுது இரவு முழுவதும் ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறான். யார், ராஜா. யாருக்காக, தானியேலுக்காக. அவருடைய ஜபம் என்னவா இருந்திருக்கும், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனை ஆராதிக்கிற இந்த தானியேல் எப்படி ஆகிரும், என்ன செய்யப்பட வேண்டும், தப்புவிக்கப்பட வேண்டுமே. அருமையானவர்களே, அவனுக்குள்ள ஒரு பாரம், ஏன் தானியேல் மற்ற எல்லாரை பார்க்கிறோம் எப்படிப்பட்டவனாய் இருந்தான், விசேஷித்தவனாய் காணப்பட்டான்.
அவன் எல்லாவற்றுக்கும் அர்த்தம் சொல்கிறவனாய் காணப்படுகிறான். கடினமான சொப்பனங்களுக்கும் அர்த்தம் சொல்லி விவரிக்கிறவனாய் காணப்பட்டான். வசனம் சொல்கிறது, கல்தேயர், ஜோசியர், மற்ற எல்லா மந்திரவாதிகளை பார்க்கிலும் தானியேல் விசேஷித்தவனாய் வித்தியாசம் உள்ளவனாய் காணப்பட கர்த்தர் வைத்திருந்தார். ஆயினால் அவனுடைய ஆலோசனை தனக்கு தேவை என்று சொல்லி இரவு முழுவதும் அவன் அவனுக்காய் கண்விழித்துக் கொண்டிருக்கிறான். மூன்றாவது காரியம், அதிகால இருட்டோடே அவன் கடந்து போய் கெபியின் வாசல்ல நின்று கொண்டு ராஜா சத்தமிடுகிறார், தானியேலே, ஜீவனுள்ள தேவனையே, தாசனே, பாருங்கள். அவன் சொல்லுகிற வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. அவன் அறிந்து கொண்ட காரியம் என்ன? அவன் ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவனுள்ளவராய் காணப்படுகிறவர். கல்லு மண்ணு மரமும் அல்ல, அவர் ஜீவனோடு இருக்கிறவர், ஜீவாதிபதி என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஆகிய ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன், சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? அவன் சொல்லுகிறான், சிங்கங்களின் கெபிக்குள்ளே இருந்து ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி அவளின் வாயெல்லாம் என்ன செய்து போட்டு விட்டார், கட்டி போட்டு விட்டார். ஐயா, நான் ஒரு சேதம் இல்லாமல் இப்பொழுது எங்கே இருக்கிறேன்? சிங்கங்களின் நடுவிலே பத்திரமாய் காணப்படுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? ராஜாவே, நான் உமக்கு நீதி கேடு செய்ததில்லை. நான் உமக்கு முன்பதாக எப்படிப்பட்டவனாய் இருந்தேன்? உண்மை உத்தமமாய் நான் காணப்பட்டையா? நான் யாருக்கு துரோகம் நினைக்கல, நான் யாருக்கும் உத்தமம் மற்ற காரியத்தினர் செய்யவே இல்லை, எல்லாவற்றிலும் உத்தமத்தை கைப்பிடித்துக் கொண்டு வந்து கடைபிடித்துக் கொண்டு வந்தேன். ஆகையினால கர்த்தர் தம்முடைய தூதர் என்ன செய்திருக்கிறார்? எனக்காக அனுப்பினார். ஐயா, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார். நடந்தது என்ன? ராஜா அவனை வெளியே வர சொன்னான், வெளியே வந்தான். எவர்கள் எல்லாரும் இவனுக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவள் எல்லாரையும் வர சொல்லி, அந்த வசனத்துல பாருங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிப்போமா அந்த வசனத்தை? 24வது வசனம், தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான், அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள், அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவைகளை பாய்ந்து அவர்கள் எலும்புகள் எல்லாம் என்ன செய்தது? நொறுக்கி போட்டது. ஐயா, எவ்வளோ பயங்கரமான காரியம் சம்பவிக்கிறது! கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாரா தானியேல் வெளியே வந்த பிறகு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அவிழ்க்கப்பட்டது. சிங்கங்கள் அவர்களை சேதப்படுத்திற்று. இப்போ ராஜா சொல்லுகிறான் என்னவென்று வாசிப்போமா? 26வது வசனம், ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று ஹல்லேலூயா. எப்படி பயப்பட வேண்டுமா? நடுங்கி பயப்பட வேண்டும். காரணம் என்ன? அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்னைக்கு நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பெறுகிறது, என செய்யும் நிற்கும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், சிங்கங்களின் கைக்கு தப்புவித்து அவரே தப்புவிக்கிறவரோ ரட்சிக்கிறவரோ வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார். இந்த காலை வேளையிலே இந்த அறை வீட்டுக்குள்ள காணப்படுகிற தெய்வ ஜனமே, கர்த்தருந்த காலையில் உங்களோடு சொல்லுகிறது வார்த்தை கவனியுங்கள். அவர் எப்படிப்பட்டவர்? தப்புவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், அற்புதங்களையும் அடையாளங்களையும்
பூமியிலே செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த நாளிலே நாம் ஒன்றை அறிந்து கொள்வோம், ஜெபத்திற்கு பதில் உண்டு. நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாதையா. நம்முடைய தேவன் ஜீவுள்ள தேவனாய் காணப்படுகிறவர். அவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவராலே மாத்திரம்தான் முடியும். அதிசயங்களை செய்ய அவராலே தான் கூடும். மெய்யாகவே அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நாம் ஆராதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கும் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அதிசயங்களை அவர் நினைப்பித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அருமையான சௌரி சுதா ஒரு காரியத்தை சொன்னார்கள், அவருடைய பிள்ளையாண்டனுக்கு சுகம் இல்லை, காய்ச்சல் எங்கும் எங்குமாய் போய் மருத்துவம் பார்த்து சுகம் கிடைக்கல. ஜிஹெச்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணினார்கள், அவர் ஒரு மருத்துவம் செய்யலையா. ராத்திரி அழுகையோடு கூட போன் பண்ணினார்கள், ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே காய்ச்சலை மாற்றும், பிள்ளையாண்டன் சின்ன பிள்ளையாண்ட அவனால் தாங்க முடியாத ஆண்டவரே ஜெபித்தேன். காலையில் நேரமாய் நான் ஃபோன் பண்ணினேன், அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, பாஸ்டர் நீங்கள் ஜெபிச்ச அடுத்த நிமிஷத்துலேருந்து காய்ச்சல் முற்றிலும் என்ன செய்தது, இந்த பிள்ளையாண்டா நல்ல சுகத்தோடு கூட இருக்கிறார். அருமையான தேவச்சனமே கத்தர் மகிமைப்படுவாராக. அருமையான ஜெயலட்சுமி அம்மாவுடைய தங்கச்சி அங்கே ராதா, அவளுக்காக நம் ஜெபித்து வருகிறோம். மெட்ராஸில் இருக்காங்க, ஒரு கல்லூரியில் வேலை செய்து கொண்டிருந்தாங்க. அந்த கல்லூரியிலேருந்து அவர்களை நிறுத்தி விட்டாங்க, மற்றவர்கள் சொன்ன பிராதி நிமித்தம். அந்த சகோதரி அழுது கொண்டே சொன்னா, பாஸ்டர் ஐயா எனக்கு வேலை வேணும், நான் ஒருத்தி தான் இருக்கேன், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு எப்படியாயினும் சகாயம் வேண்டும். நான் சொன்னேன், நான் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர், அவர் ஜீவன் உள்ளவர், கலங்காதே பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆதரித்து நடத்தினே, கர்த்தருடைய நாமத்தை அறிந்து அவர் ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, ஞானசாரத்திருக்கீங்க, கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார்னு சொன்னேன். நான் சொன்னேன், ஜெபித்து முடித்து சொன்னேன், நாளைக்கு நீங்கள் போங்க, உங்கள் பிரின்ஸிபல் சந்தோஷமாக உங்களை ஏற்றுக்கொண்டு வேலைக்கு வைப்பார், நிச்சயம் அது நடக்க போகிறது. எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ கர்த்தர்களை நீக்கும்படிக்கு செய்வார்னு சொன்னேன். அடுத்த நாள் நேராக போனாங்க. பாஸ் நடக்குமா? நடக்கும், கர்த்தருடைய வார்த்தை அது, தைரியமாய் போங்கன்னு சொன்னேன். போனார்கள். பிரின்சிபல் சிரித்து கொண்டே, வா ராதா வேலையை செய்ய என்று சொல்லிவிட்டார்களாம். கர்த்தர் செய்த மகத்தான அற்புதம் ஐயா, இன்றைக்கு அற்புதம் நடக்கிறது. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே. ஒரு ஜபம் நிச்சயமாய் அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். ஒருவேளை பார்வைக்கு அற்பமாய் தோன்றலாம், இதெல்லாம் சாதாரண காரியம் தானே, சாதாரணமாக இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் செய்கிறாரே, அதற்காக நாம் அதிகமாக சந்தோஷப்பட்டவரை துதிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாசிப்போம். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 2:12 வாசிப்போம். எல்லாரும் பிரமித்து முதல் அதிகாரம் 12:13 வாசிக்கிறது. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்த போது மேல் வீட்டில் ஏறினார்கள். அங்கே பேதுருவும் யாக்கோபு யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலமேயும் மத்தேயும் அல்பேயும் குமாரனாய் யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாய் யூதாவும் தங்கியிருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அங்கே மேல் வீட்டிலே தானியேல் ஏறி ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். கர்த்தரவன் காரியத்தை ஜெயமாய் மாற்றி கொடுத்தார்னு சொன்னேன். இங்கே அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில்
அன்றாய் இயேசு கிறிஸ்து ஒளிவு மலைக்கினராய் சீஷரை அழைத்து கொண்டு போய் அவள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவர் உயர வானத்திற்கு என்ன செய்யப்பட்டார்? எடுத்து கொள்ளப்பட்டார். ஒளிவு மலையில் இருந்து பரலோகத்துக்கு நேராக எடுத்து கொள்ளப்பட்ட பின்பு சீஷர்கள் எல்லாரும் இப்பொழுது எருசலேமுக்கு என்ன செய்கிறார்கள்? திரும்பி வருகிறவர்களாய் காணப்பட்டார்கள். திரும்பி வந்தவர்கள் ஒரு மேல் வீட்டிலே என்ன செய்தார்? ஏறினார்கள். அவர்கள் செய்த காரியம் என்ன? வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, 14வது வசனத்தை வாசியுங்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் என்ன செய்திருந்தார்கள்? தரித்திருந்தார். ஏன்? நான் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். தானியேலின் காரியம் உறுதியான தீர்மானம் உடையதாக இருந்தது. இந்த மேல்வீட்டிலே ஏறினவர்களிடத்திலே காணப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். எதற்கு? வசனத்தை வாசிப்போம். 4வது வசனத்திலிருந்து 5வது வசனம். கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று பாருங்கள். கட்டளையை நிறைவேற்றும்படி கீழ்ப்படிதல் உடையவர்களாக இருந்தார்கள். இயேசு கடைசியாய் சொன்ன வார்த்தைகள் இவைகள். நீங்க போய் பூலோகம் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கியுங்கள், சீஷராக்குங்கள், அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அவர் பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட போது அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் எருசலேமை விட்டு என்ன செய்யாமல் போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். சீஷர்கள் அப்படியே போய் எருசலேமில மேல் வீட்டில ஏறி இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறார். ஏறக்குறைய 10 நாட்கள், 40 நாள் அளவும் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். பரலோகத்திற்கு அவர் என்ன செய்யப்பட்டார்? எடுத்து கொள்ளப்பட்டார். 40 நாளைக்கு பிறகு 10 நாட்கள் இதுவரைக்கும் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வருவரைக்கும் அவர்கள் 10 நாட்களும் அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஒருமனப்பட்டார்கள். ஓரிடத்திலே கூடி வந்திருந்தார்கள். ஜெபத்திலும் வேண்டுதலிலும் என்ன செய்திருந்தார்கள்? தரித்திருந்தார்கள். அவர்கள் ஜெபித்த ஜெபமெல்லாம் என்னவாயிருந்திருக்கும்? ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தம் எங்கள் வாழ்க்கையில வந்து என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் கேள்விப்பட்ட அந்த வாக்கு தத்துவம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். ஆண்டவரே, லூக்காளுதின சுவிசேஷம் 24:6 49வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள். ஜெபிக்கும் போது அவர்கள் ஜெபித்த ஜெபம் என்ன? ஆண்டவரே, உன்னதத்தின் பலத்தினால் எங்களை என்ன செய்யும்? நிரப்பாண்டவரே. யோவான் அன்றைக்கு சாட்சி கொடுத்தார், நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படிக்கு வந்தேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் இன்னத்தை எதனாலே கொடுப்பார்? அக்னியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களை என்ன செய்வார்? அபிஷேகம் பண்ணுகிறவராய் காணப்படுவார். இயேசு கடைசியாய் சீஷரோடு சொல்லும் போது சொன்னார்,
நான் போகிறது உங்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்கும்? நலமா இருக்கும். நான் போவேனே, நான் போவேனே ஆகில் வேறொரு தேற்றலவாளனை நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? நான் எழுதின சுவிசேஷம் 14:16 16 வசனத்தை நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றலவாளனை அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? தந்தருளுவார். வசனங்களை பிடித்து கொண்டு ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரே உன்னதத்தின் பலத்தினால் எங்களை என்ன செய்யும்? நிரப்பு ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் எங்களை என்ன செய்யும்? அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. அடுத்தது இங்கு சொல்லும் போது இந்த வசனத்துல சொல்லுகிறார், ஆண்டவரே எங்களுக்கு தேற்றலவாளனை அனுப்பு. அதுல ஒரு வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை, என்ன என்ன தெரியுமா? வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. கரங்களை ஒரு தள்ளிலேயா சொல்லுவோமா? என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு. அவர் வந்து வந்து போகிறவர் அல்லையா? அவர் என்ன செய்கிறவர்? உங்களோடவே எப்பொழுதும் 24 மணி நேரமும் 365 நாட்களும் அவர் உங்களோடு கூட என்ன செய்கிறவர்? வாசமாயிருக்கிறவர், உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறவர், சுத்த ஆவியானவர். அதற்காகத்தான் ஜெபிக்கிறார்கள், 10 நாட்களும் இடைவிடாமல் நீ வாக்குத்தத்தம் பண்ணின அந்த அணு ஆவி அணு என்ன செய்யும்? அனுப்பு ஆண்டவரே. அங்கே வசனத்துல ஒரு வார்த்தை, இன்னொரு வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் போய் பிதாவை என்ன செய்வேன்? வேண்டிக் கொள்வேன். இயேசு பரலோகத்திற்கு எழுந்து போய் பிதாவுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து நமக்காக அவர் என்ன செய்கிறவராயிருந்தார்? வேண்டுதல் செய்கிறவருமாய் காணப்பட்டார். வேதம் அதைத்தான் சொல்கிறது, ரோமர்ல நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நல்ல கவுனிங்க, நமக்காக அவர் என்ன செய்கிறாராம்? வேண்டுதல் செய்கிறவராயிருக்க. அந்த வசனத்தை வாசிக்கிறோமா? ரோமருக்கு எழுது நிருபம் 8:18 வாசி, எடுத்தவங்க வாசிக்கலாம். அந்த வசனத்தை சொல்லிருங்க, 26. அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்கிறாரா? வேண்டுதல் செய்கிறார். இன்னொரு வசனம் ஒன்று உண்டு, வாசிப்போமா? அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1 நிருபம் 2:2 முதல் வசனத்தை வாசிப்போ. என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினத்தில் என்ன செய்கிறார்? பரிந்து பேசுகிறவராய் காணப்படுகிறார். இங்கே ரோமர் 8:34 மறுபடியும் வருவோம். ரோமர் 8:34 ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்கிறாரா? நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இரவும் பகலும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெள்ளிலேயே சொல்லுவோம் தைரியமாய், எனக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு பிதாவுடைய வலது பாரசத்திலே இயேசு காத்திருக்கிறார். ஐயா, ஒவ்வொரு நிமிஷம் எனக்காக அவர் என்ன செய்கிறார்?
வேண்டுதல் செய்கிறார். எதற்கு வேண்டுதல் செய்கிறார்? பரிசுத்த ஆவியை அனுப்பும்படிக்கு வேண்டுதல் செய்கிறார். அடுத்து எதற்கு வேண்டி செய்கிறார்? நாம் இன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று நாம் அறியாதிருக்கிறபடியினாலே வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் என்ன செய்கிறார்? நமக்கு உதவி செய்கிறவராய் வேண்டுதல் செய்கிறார். மூன்றாவது காரியம் அங்க வசனத்தில் வாசித்தோம். யோவான் அப்போஸ்தலர் நிருபத்தில் சொல்லும் போது சொல்கிறார், பிள்ளைகள் பாவம் செய்யாதபடிக்கு நமக்காக அவர் என்ன செய்கிறவராய்? பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் காணப்படுகிறார். ஐயா, நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒருவர் வலது பார்சத்தில் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவரை நோக்கித்தான் இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, நீ சொல்லி போனீ, நான் போகிறது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லது. நான் உங்களை திக்கற்றவளாய் விட நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினீரே. சீக்கிரமா இந்த ஆவியானவர் எனக்கு என்ன செய்யும்? அனுப்பு ஆண்டவரே. நீ நினைக்கிறீங்களா? நீங்க அநேகர் நினைத்திருக்கிற காரியம் என்ன தெரியுமா? அபிஷேகம் பெற்ற துள்ளி குதிச்சு சாடி அதோடு முடிஞ்சு விட்டது. இல்லை இல்லை இல்லையா, அவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்கள் ஜப ஆவி என்ன செய்கிறார்? தூண்டி விடுகிறவராய், ஜெபிக்கத்தக்கதாய் செய்கிறவராய் காணப்படுகிறார். உலகம் முழுவதும் இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை வாய்க்கிறார். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் எதற்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறார்? நம்முடைய துக்க நேரங்களில் அவர் நமக்கு என்ன செய்யும்படி? ஆறுதல் செய்யும்படி. கொஞ்சம் ஏதோ பிரச்சனை நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிறது, கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஆவில நிறைந்து பாருங்கள். துக்கம் எல்லாம் என்ன செய்யும்? மறைந்து போகும். கர்த்தருடைய ஆவியானவர் அதற்கு நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் நான் உங்களோடு சொல்கிறேன், கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும்படிக்கு வாஞ்சையோடு கூட ஜெபிக்கிறவளாக காணப்பட்டார். மேல் வீட்டில் நடந்த காரியம் என்ன? ஜெபத்திற்கு பதில் வந்தது. இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 2:2, அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்துல முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் உண்டாயிற்று, சத்தம் வந்தது. ஐயா, நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் மன்னிக்கணும், 1 நாளாகமம் 14:15, 15 வசனத்தை வாசிப்போமா. முச்சுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலின் சத்தத்தை நீ கேட்கும் போது புறப்படு. நீ யுத்தத்துக்கு என்ன செய்? புறப்படு. ஹல்லேலூயா. முசுக்கொட்டை செடிகளின் நுனியில என்ன வருகிறது? ஒரு இறைச்சல் சத்தம் வருகிறது. ஐயா, அப்ப நீ என்ன செய்? யுத்தத்திற்கு புறப்படு. அப்படியே தாவீது புறப்பட்டு போனான். அவனுக்கு கிடைத்தது என்ன? ஜெயம் கிடைத்தது. இந்த காலை வழியில கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு பெரிய சத்தத்தோடு கூட புறப்பட்டு வந்தார். எதற்கு தெரியுமா? அவருடைய அடையாளம் ஜெயம் உனக்கு கிடைக்க போகிறது. கர்த்தராலே ஜெயம் பெற்றவர்களாக வாழப் போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் நமக்காக என்ன செய்கிறவர்? ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறவர். சத்தம் ஜெயத்தை கொண்டு வந்தது. அடுத்த காரியம் வசனத்தில் என்ன வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், அவள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவர்கள் கர்த்தர் தங்களுக்கு தந்தளில் வெவ்வேறு வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் என்ன செய்தார்கள்? பேச தொடங்கினார்கள். கர்த்தர் அவர்களை தாங்கள் அறியாத பாஷையில அவர்கள் என்ன செய்கிறவராயிருந்தார்?
நிரப்புகிறவராய் காணப்பட்டார். எதற்கு? வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, வாசிப்போமா. 1 கொரிந்தியர் 14 ரெண்டாவது 14 அதிகாரம் 2 வசனம் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் அந்நிய பாஷையில பேசுகிறவன் யாரோடு பேசுகிறான்? தேவனோடு பேசுகிறான். தேவ பிள்ளையே, நீ கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறாயா? நீ கர்த்தரோடு பேசுகிற பழக்கம் உனக்கு உண்டாயிருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து அந்நிய பாஷையில கர்த்தரோடு பேசப்பா. யாரோடு நீ பேசுகிறாயோ அதற்கு முன்பாக கர்த்தரோடு கூட கொஞ்ச நேரம் பேசிப்பார். அந்த நாள் முழுவதும் வாழ்க்கையில ஆசீர்வாதம் காணப்படும். ஆவியில நிறைந்து தேவனோடு நீ பேசிப்பார். ஏன்? அவருக்கு நல்ல சிநேகிதர் ஐயா, அவருடைய தேற்றுகிறவர், அவருடைய தைரியப்படுத்துகிறவர், அவருடைய பலப்படுத்துகிறவர், உனக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அவரோடு பேசிதான் வந்தம்மா இன்னைக்கு. காலையில் எழுந்து 5 மணிக்கு எழுந்து ஜெபித்தோமே, அந்நிய பாஷையில் எவ்வளவு நேரம் பேசினோம். ஐயா, மனுஷரிடத்துல பேசுறத பார்க்கணும், கர்த்தரோடு பேசுறது எவ்வளவு நல்லது. ஹல்லேலூயா. மோசே தேவனோடு என்ன செய்தான்? முகமுகமாய் பேசுகிறவனாய் இருந்தான். இன்னைக்கு நாமும் தேவனோடு முகமுகமாய் பேசி பழகுவோம். காற்று ஜெயத்தை கொண்டு வந்தது. பற்பல பாஷைகள் பேசுறதன் முகாந்திரமாய் தேவனோடு இப்பொழுது பேசுகிற ஒரு நல்ல ஐக்கியம் என்ன செய்தது? கிடைத்தது. அடுத்தது என்ன தெரியுமா? அவர்களுக்கு உண்டாயிருந்தது ஒரு வல்லமை கிடைத்தது. ஐயா, தைரியம் உண்டாயிற்று. அங்க வசனத்தில் என்ன வாசிக்கும் போது, 2 அதிகாரம் வாசிப்போமா. 14 வசனம் திறந்து வாசியுங்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமிலே வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக. ஹல்லேலூயா. மறுதலித்த பேதுரு இப்பொழுது கூட்டத்திற்கு முன்பு ஆயிரம் செய்கிறார். தைரியமாய் பேசுகிறவனாய் காணப்பட்டார். ஆவியானவர் உனக்குள்ள வந்தது போது என்ன வந்தது? தைரியம் வந்தது. ஐயா, கோழையாய் காணப்பட்டவன், ஒரு பெண்ணுக்கும் ஒரு வேலைக்கார பெண்ணுக்கு முன்பதாய் தெரியாது என்று சபித்தவன், சத்தியம் பண்ணினவன் இப்பொழுது தைரியமாய் சொல்கிறான், நீங்கள் ஆணி இடித்து கொலை செய்த அந்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் உயிரோடு என்ன செய்தார்? எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் போது நமக்குள்ள என்ன உண்டு? ஒரு தைரியம் உண்டு. ஒரு அசுர பலத்தை கர்த்தர் நமக்குள்ள என்ன செய்கிறார்? கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஐயா, நான் ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊழியக்காரரை பிடித்து சிறையிலே அடைத்து வைத்து விட்டார்கள். அதிகாலை நேரம் ஆவியில நிறைந்தவர் ஜோபம் பண்ணி கொண்டிருந்தார். இவருக்கு அந்த பாஷை தெரியாது. ஆனால் இந்த சிறைச்சாலை தலைவன், அவனுக்கு அதிகாரியாயிருந்தவர், அதிகாலை வேளையில அறைகளை பரிசோதிக்கும்படியாய் வந்தபோது இந்த போதகர் பேசுகிற பாஷையை கேட்டு ஒரு கணம் அதிர்ந்து போனார். அங்கே நின்று கொண்டார். அவர் பேசுகிறதை கவனமாய் கேட்டார். பிறகு அதே இடத்துல முழங்கால் படிட்டு அந்த அதிகாரி ஆள ஆரம்பித்து விட்டார். காரணம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் அந்த அதிகாரியுடைய வாழ்க்கையில நடந்தவைகளை கர்த்தருடைய ஆவியானவர் ரோடு என்ன செய்கிறார்? பேசிக்கொண்டே இருக்கிறார். ஊழியக்கார மூலமாய்
இது இவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஊழியக்காரருக்கு அந்த என்ன பேசுகிறார் என்று தெரியாது. உடனே அவர் அறைக்கதவை திறந்து உள்ளே போய், ஐயா இதுவரைக்கும் நீங்கள் பேசி கொண்டிருந்தது இன்னது என்று சொல்லி எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா என்றார். தெரியாது ஐயா, என் வாழ்க்கையின் ரகசியங்கள் முழுவதையும் என்ன செய்து விட்டீர்கள், சொல்லிவிட்டீர்கள். இது எப்படி ஆயிற்று சொன்னார். கர்த்தரதை என்னை அந்நிய பாஷையில் பேச வைத்தார். எனக்கு தெரியாது உங்களுடைய காரியம் எல்லாம், ஆனால் கர்த்தரதை சொன்னார் என்று சொன்னாராம். ஐயா உங்கள் தேவன் தான் பெரியவர் என்று சொல்லி இவரை விடுதலை ஆக்கும்படிக்கு பல முகாந்திரங்களை அவர் உதவி செய்கிறவராய் காணப்பட்டார். ஏன் சொல்லுகிறேன், நமக்கு தெரியாது ஆனால் பிறரோடு பிறருடைய ரகசியங்களை கர்த்தர் என்ன செய்கிறார், நம் மூலமாய் பேசுகிறவராய் காணப்படுகிறார். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் எவ்வளவு மேன்மையானது. ஒரு மேல் வீட்டின் அனுபவத்தை இந்த நாட்களை பெற்றுக்கொண்டோமானால் நலமாயிருக்கு, நேரம் இல்லை. அருமையான தேவசனமே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அநேகருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களோட வாழ்க்கையிலே செய்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். பவுல் பரிசுத்த ஆவியில நிறைந்தார். ஆவியானவரால் என்ன செய்யப்பட்டார், தடை செய்யப்பட்டார். தடுத்தார் என்று கர்த்தருடைய வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வாசிப்போமா, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16 அப்போஸ்தலர் 16 வாசிப்போம், 6 வசனத்தை. பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்யப்பட்டு தடை பண்ணப்பட்டார். இரண்டாவது காரியம் பாருங்க, 7 வசனம், மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ பாருங்க தடை செய்தார். அவர் என்ன செய்தார், போக ஒட்டாதிருந்தார். பாவியானவர் எவ்வளவு நல்ல வேலை செய்கிறார் பாருங்க. முன்பே நடக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் முற்கூட்டியே நமக்கு என்ன செய்கிறார், தெரிவிக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு அநேகர் இந்த ஆவியை பெற்றுக்கொள்ள மனமற்றவர்களாய் காணப்படுறாங்க. ஏன் தெரியுங்களா, ஒரு சிலர் செய்கிற காரியத்தை நிமித்தம். கர்த்தருடைய ஆவியை பெற்ற தேவ ஜனம் ஒரு வல்லமையை பெற்றிருக்கு. சிங்கத்தை போல எப்படி இருப்பார்கள், தைரியமாய் காணப்படுவார்கள். கர்த்தருக்காக எழும்பி சேவை செய்வர்களாய் காணப்படுவார்கள். கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்வோம். யாருக்கு இது கொடுக்கப்படுகிறது, அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 5:32 வசனத்தை வாசிப்போமா. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. சீஷர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எருசலேம் நகரத்தை விட்டு எங்கும் புறப்பட்டு போகாமல் அங்கேயே என்ன செய்யுங்கள், காத்திருங்கள். எதற்காய், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருவதற்காக செய்தார்கள். அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யப்பட்டார், ஊற்றப்பட்டார். நல்ல கவனிப்போம். அன்றைக்கு 12 மேலும் மட்டுமல்ல, சீஷர் மேல் மட்டுமல்ல, ஏறக்குறைய அன்றைக்கு 120 அந்த மேல் விட்டு என்ன செய்திருந்தார்கள், கூடி வந்திருந்தார். 120 மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யப்பட்டார், ஊற்றப்பட்டார். சீஷர்கள் பல நாடுகளுக்கு சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை என்ன செய்தார்கள், பிரசங்கித்தார்கள். சபைக்கு உபத்திரம் வந்தது, விசுவாசிகள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனாலும் எங்கும் திரிந்து அவர்கள் சுவிசேஷ வசனத்தை என்ன செய்தார்கள், பிரசங்கித்தார்கள். அந்த காரியத்தை அடக்க முடியலையா ஒருத்தர்னாலும், சிதறடித்தார்கள். ஆனாலும் என்ன செய்ய முடியவில்லை, பேசாமல் இருக்க வைக்க முடியவே இல்லை. கர்த்தர் அவர்களை கொண்டு என்ன செய்தார், அற்புதங்களை செய்கிறவராய் காணப்பட்டார்.
இந்த கடைசி காலத்தில் நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, நான் இதோடு முடிக்கிறேன். கர்த்தர் ஊழியக்காரரை கொண்டு மட்டுமல்ல, உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரை கொண்டும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கர்த்தர் மெய்யாகவே செய்ய போகிறார். உடைய கரங்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறத நீங்கள் காண்பீர்கள். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? சபைக்கு உபத்திரவம் பெருகின போதெல்லாம் எங்கும் திரிந்தவர்கள் அவர்கள் அற்புதங்களை கண்டார்கள். பந்தி விசாரிப்புக்காரனாக இருந்தவன் இப்பொழுது என்ன செய்கிறார்? அவன் கைகளாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. நல்லா கவனிப்போம். பேதுரு தெருவிலே போனாலே ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்து வைத்திருந்தார்களா? பிணியாளிகளை படுக்கையின் மேல் வைத்து வழிநெடுக வைத்திருந்தார்கள். எதற்கு? அந்த பேதுருடைய நிழல் பட்டு அநேகர் என்ன செய்தார்கள்? கர்த்தர் செய்கிற நாட்கள் வரப்போகிறது. இந்தியாவிலே கர்த்தர் உங்கள் நிழலை கொண்டு அற்புதங்களை செய்ய போகிறார். நான் உங்களை ஏதோ உற்சாகப்படுத்த சொல்லவில்லை, நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய வல்லமையை உங்களை கொண்டு விளங்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா! என்ன கொண்டு நடக்கும் ஐயா? கை வச்சாலே நடக்காது. என் நிழல் பட்டியதான் நடக்குமா? நிச்சயம் நடக்கும். நிச்சயமாய் கர்த்தர் செய்ய போறார். இந்த தேசம் இயேசு யார் என்பதை காண போகிறது. கர்த்தரோட மகத்துவத்தை என்ன செய்ய போகிறார்? விளங்க செய்ய போகிறார். ஆகினாலே ஆண்டவரே எங்களை கொண்டு செய்யும் என்று அந்த நாளுக்காய் ஏங்கி கொண்டிருப்போம், தவிப்போம், கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் மெய்யாகவே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தம்முடைய வசனத்தை என்ன செய்வார்? உறுதிப்படுத்துவார். எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை ஒளிர இந்த மேல் வீட்டின் அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாறட்டும். ஒரு அனுபவத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தரட்டும். ஆண்டவரே தானியேலின் மேல் வீட்டின் அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டையா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம், உறுதியான ஒரு தீர்மானம் செய்வோம். நான் ஒரு ஜபத்திற்கு ஒரு நேரத்தை ஒழுங்கு செய்வேன், ஜபத்திற்காக ஒரு இடத்தை என் வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு மூளையை நான் தெரிந்து கொள்வேன். ஒவ்வொரு நேரமும் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன். நீ ஒன்று ஒழுத்தது ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுன்னு யோசிக்க வேண்டாம். தினமும் ஒரு 5 நிமிஷம் அந்த நேரத்தில் முழங்காற்படிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பியுங்கள். 5 நிமிஷம் 10 நிமிஷமாய் மாறட்டும், 10 நிமிஷம் 15 நிமிஷமாய் மாறட்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபித்து மாறுங்கள். கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறத நீங்கள் காண்பீர்கள். நம்முடைய வழக்கமான ஜெபம் அதிசயங்களை செய்ய பண்ணும். நம்முடைய வழக்கத்தின்படி செய்கிற ஜெபத்தின் வல்லமை பெரிதான காரியங்களை நாம் காணும்படிக்கு செய்யும். தானியேல் வழக்கத்தின்படியே ஜெபித்தார். நம்முடைய வாழ்க்கையில காரியம் ஜெயமாய் முடிந்தது. தானியேல் இன்பமாய் சிங்கங்களின் நடுவே படுத்து கிடந்தா, ஆனால் ராஜாவுக்கு உறக்கம் வரவில்லை. ஜீவனுள்ள தேவனுடைய தாசரே என்று தானியேலை அழைக்கிறவனாய் காணப்பட்டார். அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்று ராஜா அறிந்து கொண்டார். அவர் உயர்த்துகிறவனாய் காணப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் நாம் ஜெபிப்போமானால் இந்த தேசம் அறிந்து கொள்ளும் ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு, அவர் இயேசுவே என்று சொன்னார். மேல் வீட்டின் அனுபவம் கீழ்ப்படிதல் முகாந்திரமாய் வந்தது. கீழ்ப்படியர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்பட்டார் இந்த காலவெளியில் உங்களோடு தெளிவாய் சொன்னேன். அவர் உங்களை தேற்றும்படியாய், உங்களை தைரியமூட்டும்படியாய், தேவனோடு ரகசியங்களை பேசும்படியாய் கர்த்தர் கொடுக்கப்பட்டார் சொன்னேன். அருமையான தேவசனமே, ஒரு மேல் வீட்டின் அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாறட்டும். பரிசுத்தாவி அன்னைக்கு ஊற்றப்பட்ட போது ஒரு சத்தம் உண்டாயிற்று, அதனாலே ஒரு ஜெயம் கிடைக்கும் என்று உங்களுக்கு சொன்னேன். அக்னிமயமான நாவுகள் இறங்கிற்று என்று சொன்னேன். எலியாவின் நாட்களில் அக்னி இறங்கி
பலியை பட்சித்து போட்டது. ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறதாய் காணப்படும். நிச்சயமாகவே கர்த்தரை செய்யத்தான் போகிறார். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என் அனுபவத்தை மாற்றையா, நான் உறுதியான தீர்மானம் எடுக்க உதவி செய்யும். எனக்குள்ள அந்த கீழ்ப்படிதல் ஆவி எனக்கு தாரும். ஒரு மேல் வீட்டின் அனுபவம் என் அனுபவமாய் மாறிட்டு ஆண்டவரே என்று கேட்போம். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உடைய நாமத்தை தொழுது கொள்ள எங்களுக்கு நீ பாராட்டின இறக்கங்களுக்கு ஆய் ஸ்தோத்திருக்கிறாப்பா. இப்போதும் ஆண்டவரே, நான் ஒரு மேல் வீட்டின் அனுபவத்தை குறித்து நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்தீர். கர்த்தாவே ஸ்தோத்திரம். அந்த அனுபவத்தை எங்களுடைய அனுபவமாய் மாற்றி தருவீராக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, உடைய கிருபை வழங்கட்டையா. அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளில் ஒரு காற்று வீசப்பட்டது. ஆண்டவரே ஸ்தோத்திருக்கிறோம். நாதா இஸ்ரவேலின் தேசத்தில் கர்த்தாவே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தின் வழியாய் நடந்து வந்த போது ஆண்டவரே கீழ்காற்று வீசின போது அவள் எல்லாருக்கும் ஆகாரம் கிடைத்தது. நாதா ஸ்தோத்திரம், நாதா ஸ்தோத்திரிக்கிற ஐயா. ஒரு கீழ்காற்று வீசின போது ஆண்டவரே சமுத்திரம் ரெண்டாய் பிரிந்ததே. இன்றைக்கு அந்த காற்று வீசட்டும் ஐயா. ஆண்டவரே தமிழ் பிள்ளையோட வாழ்க்கையில ஆண்டவரே அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கத்தக்கதாய் ஆண்டவரே காற்று வீசட்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவர். தமிழ் பிள்ளைகளுக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும்படியாய் காற்று வீசப்படுவதாக என்று ஜெபிக்கிற ஆண்டவர். ஒரு பலத்த இறைச்சல் உண்டாயிட்டு வாசிக்கிறோமே. நாதா இறைச்சலை சத்தத்தடி கேட்கும் போது தேங்கடைக்கும் என்று வாசித்தோமே. நாதா ஸ்தோத்திரம். இசைக்கில உலர்ந்த பள்ளத்தாக்களின் நடுவிலே எலும்புகளின் பள்ளத்தாக்களே நிறைத்து ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுக்குள் ஒரு இறைச்சல் உண்டாக்கினே. ஜீவனற்றது ஜீவனோடு உயிர்ப்பிக்கப்பட்டது. நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கை எதெல்லாம் செத்து கிடக்கிறதோ அவர்கள ஜீவன் வரட்டும். செத்தவைகள் ஜீவனடை வேண்டும் என்று ஜெபிக்கிறையோ. சரீரத்திலே செத்தவைகள், மனதிலே வாழ்க்கையிலே செத்து போனவைகள், உயிரற்றவைகள் இயேசுவின் நாமத்தினாலே உயிரடை வேண்டும் என்று ஜெபிக்கிறான். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. கர்த்தாவே உம்முடைய வல்லமை இந்த வருஷத்துடைய கடைசி நாட்களிலே வெளியரங்கட்டும் ஆகட்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. நீ செய்யோ, நீ செய்யோ ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த இறைச்சலின் சத்தம் இன்னைக்கு வரட்டும் ஆண்டவரே. என்னுடைய சபைக்குள்ளே அந்த இறைச்சல் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். மரித்த பள்ளத்தாக்கின் எலும்புகள் எல்லாம் உயிர் வீழ்ச்சி அடைந்து ஒரே சிலையாய் நின்றது போல இன்றைக்கு கர்த்தாவே அந்த இறைச்சல் மூலமாய் செத்து போனவர்கள் ஆண்டவரே நான் நம்பிக்கை செத்து போயிட்டு ஆண்டவரே விசுவாசம் செத்து போயிட்டாலும் அவள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறாள். ஆவியானவர் இந்த காலவெளியில செய்யும். ஆவியானவர் இந்த காலவெளியில செய்ய ஐயா. அவள் நம்பிக்கை மறித்து போயிருந்தால் இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்படுவீராக. உயிர்ப்படைய செய்ய ஐயா. உயிர்ப்பிக்கப்படுவீராக. ஜீவன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். செத்து போன கற்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உயிரடையட்டும் என்று ஜெபிக்கிற ஐயா. மறித்து போன கற்பங்கள் உயிரடையட்டும் இயேசுவின் நாமத்தினால். துக்காதாரா சந்தலா நிமா ரிபாதாரா ஷியாராதோ லதுரா கரு ஷியாராதா நிமிதவார வாராக்கியா கலரு சம்பலா மசதா லீரா ஷியாரோ மறித்து போனதோ இன்னைக்கு ஜீவன் அடையட்டும் என்று ஜெபிக்கிறேன். சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தக ஒருவனாலே திரளான ஜாதிகளை உண்டாக்க அவனுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்க கூடுமானால். சரீரம் செத்தவள் என்று எண்ணப்பட்ட கற்பம் செத்து போனது என்று எண்ணப்பட்ட ஒருவனாலே ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுமானால். இந்த காலவெளியிலே அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிற ஐயா. செத்து போன கற்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உயிர்ப்பிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிற. எந்த மனுஷன் எந்த விசுவாசி இன்னைக்கு நம்பிக்கை அற்று போயிருக்கிறது என்று சொல்லுகிறார்களோ அவனை நம்பிக்கை இன்னைக்கு துளிர்விடட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே
நம்பிக்கை துளிர்விடட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நம்பிக்கை வரட்டும். ஆண்டவரே விசுவாசிக்க பரிபூர்ணமாய் விசுவாசிக்க உதவி செய்ய. கர்த்தருடைய வல்லமை இப்போதே இறங்கட்டும் ஐயா. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஜெபிக்கிறேன் தேவ வல்லமை இறங்குவதாக. தேவ வல்லமை இறங்குவதாக. தேவ வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. இந்த காலை விடுத அபிஷேகத்தினால நிரப்பாண்டவர். அபிஷேகத்தினால நிரப்பாண்டவர். கூடு அப்பா. உமாலே முடியும். உமாலே முடியும். அற்புதங்களை செய்ய உமாலே முடியும். ஆண்டவரே அதிசயங்களை செய்ய உமாலே முடியும். நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே நாட்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வல்லமை வெளிப்படுவதாக. தேவ வல்லமை வெளிப்படுவதாக. வெளியரங்கமான ஒரு காரியம் நடக்கட்டும். ஆண்டவரே வெளியரங்கமாய் காரியங்களை செய்வீராக. வெளியரங்கமாய் செய்வீராக. எடுத்துக்கொண்டு போகட்டும். நாமத்தினாலே சத்துருவின் வல்லவர்கள் ஒழிக்கப்படட்டை. சத்துருவே உன் கையை எடுத்துக்கொண்டு போயேசுவின் நாமத்தில். நாமத்தினாலே அதிகாரிய இருதயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு சாதகமாய் மாறட்டாங்க. சகல முடங்காலும் முடங்கட்டையா. சகல முழங்காலும் முடங்கட்டையா. இயேசுவின் நாமத்தில் எல்லா முழங்காலும் முடங்குவதா. இந்த மன்றத்தில் இருக்க ஜனங்களுடைய முழங்கால்கள் இயேசுவின் நாமத்தினாலே முழங்கால் படிக்கட்டையா. நாவுகள் அறிக்க பண்ணட்டும். இயேசுவே கர்த்தர் என்று. இயேசுவே கர்த்தர் என்று முழங்கட்டையா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை சீர்படுத்துகிறீர். எங்களை சரிபடுத்துகிறீர். ஹல்லேலூயா. அற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு நீ செய்கிற கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஓ ரபா பாபா பாபா சபிதரந்துரு சந்தலரந்தமாராஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. மகன் நன்றி அப்பா. மகன் நன்றி ஆண்டவரே. மகன் நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி 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 என்று சொல்லுங்க. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
Hallelujah. Hallelujah. Ura baba baba baba. Shatta randira shambana manama ragi agara. Oh Lord. Umai thunikira ya. Umai thunikira andavare. Umai thunikira. Nee nandiyodu thunikira. Nandiyodu stotharikira. Hallelujah. 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 Stotram, stotram. Hallelujah. 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 The Kalevadile Kathudaiya Aaviyanavar en irudhayathile sollugira ore oru vaarthai. Janame அரிதான காரியத்தை கேட்டிருக்கிறாய், நீ பெற்றுக்கொள்வாய். அரிதான காரியத்தை நீ கேட்டாய், நிச்சயம் நான் உனக்கு தருவேன். நீ கேட்ட காரியம் அரிதானது, ஆனாலும் அதை செய்ய என்னாலே முடியும் என்று கர்த்தரின் வார்த்தை என் இருதயத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எவ்வளவு பெரிய அரிதான காரியத்தை, கடினமான காரியத்தை கேட்டாலும் கர்த்தர் செய்ய வல்லவே. ஹல்லேலூயா. Hallelujah! 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 உம்மையே நான் நம்புவேன், நடத்திடுங்க நூத்துக்கு நூறு. உம்மையே நான் நம்பு